ப்ரோ சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட் அப்டேட் ஸ்பீடாக தெரிஞ்சுக்க பெல் ஐக்கான கால் கட்டி விரல் இருக்கு இல்லையா, நச்சுன்னு அமைக்கிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோ அண்ட் சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம். சென்னை ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு செம்ம ஹாப்பியாக இருங்க. வேறு லெவல் அப்டேட் வந்திருக்குங்க. நம்ம தமிழன் டிகே வந்துட்டு ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காரு. ஆர்சிபி டீம் குறித்து வெளிப்படையான உண்மையை போட்டு உடைச்சிருக்காருங்க. அந்த டீம் வந்துட்டு 68 ரன்ல ஆல் அவுட் ஆகிறாங்க. நல்லா வந்துக்கிட்டு இருந்த டீம் ஓகேவா. ஆர்ஆர் வந்துட்டு 144 ரன் டார்கெட் செட் பண்ணாங்க. 30 ரன் வித்தியாசத்தில் தோற்று போயிட்டாங்க ஓகேவா. பேட்டிங்கில் ஒரு இண்டன்டே இல்லை. அந்த அந்த டீமில் ஒரே ஒரு பிளேயர் தான் ப்ளே பண்ணுறாங்க, ஃபாப்ட் பிளஸி. அப்படி இல்லைனா ஃபினிஷிங் மின் விக்கெட் திசையில் அதாவது உள்ள நிப்பாட்டிட்டாருங்க. டிஜே ப்ரோவோ ஸ்லோவான ஸ்பீடில் தான் போடுவார். இவர் டச்சில் இருக்கார் சிகர் தவான். அப்படியே பார்த்தீங்கன்னா மிட் விக்கெட் திசையில் மேலே தூக்கி அடித்தாருங்க. ஃபீல்டருக்கு மேலே 2-4 கன்னிவாக அடித்தார். அதுக்கப்புறமும் அந்த ஃபீல்டரை வந்துட்டு லாங்கில் செட் பண்ணலை. அந்தளவுக்கு ஜடேஜா மோசமாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதற்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலனா பாருங்க. சிஎஸ்கே ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே ஒரு மிகப்பெரிய மோதலே போய்கிட்டு இருக்குங்க. சீனிவாசன் என்ன பண்ணுறாருன்னா தோனி கேப்டன் ஆப்பனுங்கன்னு சொல்லி பார்த்துட்டாரு. தோனி வந்துட்டு என்ன சொல்லிட்டாருன்னா எனக்கு 40 வயசு ஆயிடுச்சு, நான் பண்ணலப்பான். நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு பிளே பண்ண போறாரான்னு தெரியலங்க. ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ்மெண்ட் பண்ண அதிகம் வாய்ப்பு இருக்கு. சிஎஸ்கே டீமை பொறுத்தவரை சரியான கேப்டன் இருந்தால் மட்டுமே நெக்ஸ்ட் இயர் சாம்பியன் வின் பண்ண முடியும் ஓகேவா. இதை கருத்தில் எடுத்துக்கொண்டு டிகேவை மிகப்பெரிய பிரைஸ் மணிக்கு அப்ரோச் பண்ணியிருந்தாரு சிஎஸ்கே ஓனர். இப்போ டிகேவே அந்த டீலுக்கு ஓகே பண்ணியிருக்காருங்க. தினேஷ் கார்த்திக் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆர்சிபி டீம் வின் பண்ற நோக்கத்திலே போல அந்த டீம் ஓனர் வந்துட்டு ஸ்பான்சருக்காக மட்டுமே பார்க்குறாங்க. விராட் கோலியை வந்துட்டு சும்மா ஸ்பான்சருக்காக விளையாட வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் இருக்கிறவரை தான் அந்த டீமுக்கு லாபம் ஓகேவா. மற்ற பிளேயர்லாம் ஒரு கூட மதிக்கிறதுல விளையாண்டா விளையாடுங்கப்பா இல்லாட்டா தோத்துட்டு வாங்கப்பா அந்த மாதிரி மனநிலையில் இருக்கு. விராட் கோலி தொடர்ந்து அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு. அவருக்கு பதில ஒரு இளம் பிளேயர்களை வந்துட்டு உருவாக்கலாம். உங்களுக்கு வெளிப்படையா சொல்லப்போனா இப்ப ஃபாப் டூ பிளஸ் சொல்றத வந்துட்டு விராட் கோலி கேட்கறது இல்ல. அவர் வச்சதாங்க அங்க சட்டம். விராட் கோலி ஆர்சிபி டீம்ல என்ன நினைக்கிறாரோ அதுபடிதான் பண்ணுவாராமாம். இந்த ரீசனால் மட்டுமே அந்த டீம் விளங்காம போய்கிட்டு இருக்கு. கேப்டன் சொல்றத ஒரு பிளேயர் கேட்டே ஆகணுங்க. அங்க வந்துட்டு அது நடக்க மாட்டேதாமா. ஆர்சிபி டீம்ல விராட் கோலியை ஒரு ஃபான்சருக்காக பாக்குறாங்க, மற்ற பிளேயர்களை மதிக்க மாட்டாங்க. இப்படி ஒரு டீம்ல தொடர்வது வருத்தமா இருக்கு, எனக்கு ஆர்சிபி டீம்ல பிளே பண்ணுவது விருப்பம் இல்லை என்றும், அதே சமயம் சிஎஸ்கே ஓனர் வந்துட்டு டிகேவை அப்ரோச் பண்ணியிருக்காரு எதிர்கால சிஎஸ்கே கேப்டனாம், நான் வர தயார்னு சொல்லியிருக்காருங்க. இந்த ரீசனால் எந்த நேரம் வேண்டுமானாலும் தினேஷ் கார்த்திக் தீபக் சிகருக்கு ரீப்ளேஸ்மெண்டா கம்பேக் பண்ணலாம். அப்ப தீபக் சிகரை எப்படி ப்ரோ எடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு கிட்டத்தட்ட 6 மாசம் ஓய்வுல இருக்கணுமாங்க டாக்டர்கள் வந்துட்டு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் டெஸ்டிங் அப்ரூவ் பண்ணி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1 இயர் ஆகும். இப்ப சிஎஸ்கே டீம்ல எதிர்காலத்துக்கு பவுலர்லாம் செட் ஆயிட்டாங்க. பத்ரினா உள்ள வந்திருக்காரு, குட்டிமலிங்கா இலங்கை பிளேயர். சென்னை அணிக்கு ஒரு தெளிவான சீனியர் கேப்டன் தேவங்க. சேம் டைம் தமிழன் டீமுக்கு தமிழன் ஆளனும். இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் சிஎஸ்கே ஓனர் டிகேவை அப்ரோச் பண்ணியிருந்தாரு. என்னோட சொந்த தமிழ்நாட்டு அணிக்கு நான் ப்ளே பண்ணாமையானு டிகேவும் ஓகே பண்ணியிருக்காராமாம். ஆர்சிபி டீம்ல உள்ள கொள்கை பிடிக்கலங்க. அங்க ஒருவரை நம்பி தான் அங்க செயல்படுறாங்களாமா, மற்ற பிளேயருக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லையாமாம். டிகேவோட இந்த முடிவு வந்துட்டு கரெக்டானா, அவர் சென்னை அணிக்கு சரியான கேப்டனா இருப்பாரா, கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றேன்.